இழிவுபடுத்துறீங்க, இஸ்லாத்துக்கு விரோதமான காரியங்களை எல்லாம் அவங்க பேரால செய்யறீங்க. இது பரவாயில்ல, ஏதாவது புகழ்ங்கிற பெயர்ல செய்யக்கூடிய ஒரு இகல் ஒரு கட்டத்தில் என்ன பண்றான், உச்சகட்டத்துக்கு போய் நபிகள் நாயகத்தை அல்லாஹ் வாக்கிறார். என்ன அல்லாஹ், அந்த கஃபாரு கட்டாயா மூலதுல வருது. பாவத்தையெல்லாம் நீங்க தான் மன்னிக்கணும், பாவத்தை மன்னிப்பவர் நீங்கள் தான் மூலதுல வருது. நபிகள் நாயகத்தை அப்படி சொல்ல முடியுமா, பாவங்களை உங்க மன்னிப்பாங்களா? அல்லாஹ் என்ன சொல்றான், லியக்ஃபிர லகல்லாஹும் மா தக்கதம மின் தம்பிக்க மா தாஅர், உங்களுடைய முன்பாவத்தையும் பின்பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்லி காட்டுறான். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமியா, எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறவன் அல்லாஹ்னு சொல்றான். வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை எவனுக்கு மன்னிக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். இப்ப பாவத்தை மன்னித்தல் என்பது அல்லாஹ்வுடைய தனி சிபத், தனித்தன்மை. நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் சரி அவன் மன்னிச்சாலே தவிர நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. யாரையும் மன்னிக்காம நபிமார்களை கூட மன்னிக்காமல் விட்டால் கேள்வி கேட்க முடியுமா? இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நீங்க தான் பாவத்தை மன்னிக்கிறவரு, நபிகள் நாயகத்தை பார்த்து படிக்கிறாங்க. ஏன்பா அப்படி படிக்கிறீங்கன்னு கேட்டா தத்துவம் பேசுறாங்க. பாவத்தை மன்னிக்கிறதுனா என்ன, அது ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்னு அல்லாஹ்வுக்கு செய்யற பாவம், இன்னொன்னு மனுஷனுக்கு செய்யற பாவம். மனுஷனுக்கு செய்யற பாவத்தை மனுஷன் மன்னிப்பது இல்லையா? என்ன பண்றாங்களா, இப்ப என்ன ஒருத்தன் எனக்கு ஒரு தப்பு பண்ணிட்டான், அடிச்சு விட்டான், மன்னிச்சுக்கேன்னு கேக்குறான், மன்னிக்க மாட்டோமா? அந்த மாதிரி நாங்க கேட்கணும் ரசூலுல்லாஹ்ட. ரசூலுல்லாஹ் எத்தனை பேர் கல்லால் அடிச்சாங்க, ரசூலுல்லாஹ் எத்தனை பேர் ஊரு விட்டு விரட்டினாங்க, ரசூலுல்லாஹ் என்ன புண்படுத்துற மாதிரி திட்டினாங்க, அதுதாங்க இது அப்படிங்கிறாங்க. அதை மன்னிச்சாங்கல்ல, அதான் இது. சரி, அவங்க கல்ல விட்டு இருந்தாங்க மன்னிச்சாங்க, சரி நீனு மாதிரி இருந்த நீ எப்ப அந்த வார்த்தையை சொல்லணும், நீனு ரசூலுல்லாஹ் கல்ல விட்டு எரிஞ்சிருந்தா, மேடை போட்டு அப்படி செய்யற மாதிரி திட்டி இருந்தா, அவங்களை இழிவுபடுத்தி இருந்தா அப்படி சொல்லு. அது அந்த காலத்துல வாழ்ந்தவர்களுக்கு சொல்ல முடியும், உனக்கு சொல்ல முடியுமா? அது நானும் மன்னிப்பேன், ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க, நீனும் மன்னிக்கலாம், எல்லாரும் மன்னிக்கலாம். ஒரு மனுஷன் செய்யற தவறை இன்னொரு மனுஷன் மன்னித்தல் என்பது உண்டு. அல்லாஹ்வுக்கு செய்யற தவறை அல்லாஹ் தான் மன்னிக்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்கள் தான் பாவத்தை மன்னிப்போர் என்பது நாங்க அதை சொல்றோம். எத்தனை பேர் ரசூலுல்லாஹ் மன்னிச்சிருக்காங்க இல்லையா, அதைத்தான் சொல்றோம். அதைத்தான் சொல்றீங்களா, நீங்க செஞ்சதை மன்னிக்கிற மாதிரி சொல்லலையா? அதையும் சொல்றாங்க. பிஞ்சு வருது, என்ன வருது, கஃபிரு அன்னி துனூபி, எனவே என் பாவத்தை மன்னித்து விடுங்கள் சொல்றான். அந்த கஃபாரு ஹத்தாயாவுக்கு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. என்ன வியாக்கியானம், ரசூலுல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறவர் நாங்க சொல்றோமே, எதை சொல்றோம் தெரியுமா, எத்தனையோ கெட்டவர்களை மன்னித்தார்களே, அடித்தவர் ஹிந்தாவை மன்னித்தார்களே, ரகசியை மன்னித்தார்களே, அபு சுஃபியானை மன்னித்தார்களே, ஹாலித் இப்னு வலீதை மன்னித்தார்களே, அதைத்தான் சொல்றோம். சரி, அதை சொல்லிட்டு போப்பா, சரி அந்த அர்த்தம் வச்சுக்கிறோம். கடைசி அந்த யானபியை முடிக்கும் போது கஃபிரு அன்னி துனூபின்னு கேட்கறீங்க, ஏன் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு கேட்கறீங்க, நீ என்ன பண்ண உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நீ ஏதாவது இடைஞ்சல் பண்ணியா, நீ கள்ளத்துக்கு போட்டியா, முள்ளத்துக்கு எரிஞ்சியா, சைதாவில் இருக்கும்போது சாணத்தை கொண்டு குடலை கொண்டு வச்சியா? அப்ப இவர்கள் இவங்க தான் பாவம் பண்ணிட்டு கேட்கறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வுடைய இடத்துல நிப்பாட்டி. இப்படி சிர்கான வார்த்தைகள், ரிசுக்கு தரம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய ரிசுக்குக்கே ஒன்னும் செய்ய முடியல. ஒரு நாள் பட்டினியா கிடக்குறாங்க, ஒண்ணுமில்ல நோன்பு வைக்கிறாங்க, ஒரு பேச்சு மூலம் கூட கிடைக்கல. இவ்வளவு எளிமையா வாழ்ந்திருக்கிறாங்களே, கிடைக்காம வயிற்றுத்தி காட்டுறாங்க. சஹாபாக்கள் வந்து பட்டினியா இருக்கும் போது இங்க பாருங்கிறாங்க, அதுக்கு மேல பள்ளம் உளுந்து போய் கிடக்குது, நான் உங்களுக்கு மேல இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தெருவுல வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் உமரும் தெருவுல போயிட்டு இருக்காங்க, நண்பர்கள் நேரம், எதுக்கு வெளியே வந்திருக்கிறீங்க, ஏன் வெளியே சுத்துறீங்க, வீட்டில் சாப்பாடு இல்லதான், அபூபக்கர் சொல்றாங்க, உமரும் சொல்றாங்க, ரசூல்லா சொல்றாங்க, நீங்க எதுக்கு வெளியே வந்தீங்களோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கிறேன். ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது வருமானம் ஏதாவது வருமா, ஏதாவது தொழில் வேலை கிடைக்குமா, இதுக்கு தான் நானும் தேடி வந்திருக்கிறேன். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவ என்ன பண்றான்னு கேட்டா, வசத்து கப்ப பாக்கத்தி உன் அதமி, மூலதுல ஓதுறாங்க, எங்களுடைய வறுமை கையை நாங்கள் ஏந்தி விட்டோம். எங்களுடைய வறுமை கையை ஏந்துறாங்களாம், எங்களுடைய கவலைப்பட்டு நாங்கள் கையேந்தி விட்டோம். எங்களுக்கு ரிசுக்க தாங்க, எங்களை பணக்காரன் ஆக்குங்க, எங்களை செல்வத்தை அள்ளி போடுங்க, இப்படின்னு கேட்கலாம். இது இஸ்லாமா? இதை ஒழிக்கத்தானப்பா ரசூலுல்லாஹ் வந்தாங்க. மனிதனை வணங்குறது, மனிதன்கிட்ட பிரார்த்திக்கிறது, மனிதன்ட பாவ மன்னிப்பு தேடுறது, மனிதனுடைய கோரிக்கைகளை முன் வைக்கிறது,
இதுகளை எல்லாம் மூலுதி என்ற பெயரில் அரங்கேற்றி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் ஒரு அரபுல உள்ள ஒரு பாட்டு, மனுஷன் எழுதின பாட்டு, தப்பான அர்த்தங்களும் அடங்கிய ஒரு பாட்டு, ஏற்க முடியாத கருத்துக்களை கொண்ட ஒரு பாட்டு, இந்த பாட்டை அர்த்தம் தெரியாமல் ஓதினாலும் நன்மை கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க. யான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைக்கு பெரிய சவாபு அது கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க. இது குர்ஆனுக்கு மட்டும் உள்ள சிபத்தா? எந்த மனுஷனுடைய வார்த்தையும் ரிப்பீட் பண்ண நன்மை கிடைக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தருக்கு ஒரு துவா கத்து கொடுக்கறாங்க, தூங்கும் போது ஒரு துவா கத்து கொடுக்கறாங்க. அப்போ அதுல ஒரு வார்த்தை வரும், ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ நபிக்கல்லதி அர்ஸல்த. அந்த துவாவுல இந்த ஒரு சென்டென்ஸ் வரும். இதுக்கு என்ன அர்த்தம்? தூங்கும் போது சொல்லிட்டு படுக்கணுமா? என்ன சொல்லிட்டு படுக்கணும்? நீ அருளிய வேதத்தை நான் நம்பினேன், நீ அனுப்பிய நபியை நம்பினேன் அப்படின்னு அர்த்தம். ஆமன் துபி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த, நீ அருளிய வேதத்தை நான் நம்பினேன், நபிக்கல்லதி அர்ஸல்த, நீ அனுப்புன நபியை நம்புன இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. தூங்கும் போது ஓதுற துவாவை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு சஹாபி மனப்பாடம் பண்ணிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒப்புவிக்கிறார், நான் கரெக்டா பண்ணிருக்கேனான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து திருப்பி ஒப்புவிக்கிறார். அப்ப அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த துவாவுல ஒரே ஒரு வார்த்தையை மாத்தி விட்டார். என்ன வார்த்தையை மாத்துறாரு? ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த, கரெக்டா சொல்லிட்டாரு, பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த ரசூலிக்கல்லது அர்சல்தன்டர். நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்த வார்த்தை நபிக்கல்லது அர்சல்த, இவர் ரிப்பீட் பண்ணி சொன்ன வார்த்தை ரசூலிக்கல்லது அர்சல்த. நபிக்க ரசூலிக்க மாத்திரார், உன்னுடைய நபி என்று ரசூலா சொல்லி கொடுக்கிறாங்க, இவர் என்ன பண்றாரு, உன்னுடைய ரசூல் என்று மாத்திரார். நபின்டா என்ன, ரசூல் ரெண்டு ஒண்ணு தானே, நபின்றாலும் அவங்க தான், ரசூல்ன்றாலும் அவங்க தான். நீ அனுப்புன நபியை நம்புனேன் அதான் அர்த்தம், நீ அனுப்புன ரசூல நம்புனேன்னாலும் அர்த்தமெல்லாம் மாறாது. இந்த வார்த்தையை ரசூல்லா சொல்லி கொடுக்கறாங்க, நபி கல்லதி அரசல் தண்டு, அவர் திருப்பி சொல்றாரு ரசூலி கல்லதி அரசல் தண்டு. எல்லாம் ஒண்ணுதானே விட்டுருக்கலாம் ரசூல் சொல்லா சொல்லும். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கிடையாது, நபி கல்லது நான் சொன்னது சொல்லுவேன், என்ன அதிக பிரசங்கித்தனம், நான் நபி கல்லதி நான் சொல்லி தர்றேன், நீ ரசூலி கல்லதி மாத்திருவியா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்லி தந்தார்களே, ஆனால் அது வஹி, அது அப்படியே சொன்னா தான் நன்மை கிடைக்கும். அதுல ஒரு சொல்லு உங்க சொல்ல சேர்த்தீங்கன்னா நன்மை கிடைக்காது. மனப்பாடம் பண்ணி ஒரு துவாவை மனப்பாடம் பண்ணி தர்றாங்க, அத மனப்பாடம் பண்ணி அப்படியே தான் ஓதணும். நபிக்கேங்கிறதுக்கு பதிலா ரசூலிக்கேன்னு போட்டீங்க, அர்த்தம் ஒன்னா இருந்தாலும் கருத்து ஒன்னா இருந்தாலும் அதுக்கு நன்மை கிடைக்காது. அப்படி இருக்கும் பொழுது இந்த யானபிங்கிற ரசூல்லா வாயில வந்த வார்த்தையா, சலாம் அலைக்கும் ரசூல்லா வாயில வந்த வார்த்தையா, யா ஹபீப் சலாம் அலைக்கும் ரசூல்லா வாயில வந்த வார்த்தையா, ஒரு மனுஷன் கற்பனை பண்ண வார்த்தை, முழுக்க முழுக்க மனுஷன் வார்த்தை. மனுஷன் வார்த்தையை திருப்பி திருப்பி போதனா நன்மை கிடைக்கும் நினைக்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய கலாமுடைய இடத்துல கொண்டு வச்சுட்டீங்களே, குர்ஆனுக்கு தான் அந்த தன்மை, அர்த்தம் விளங்காட்டாலும் நன்மை கிடைக்கும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஓதுறீங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்த்தம் தெரியாது, அல்ஹம்துக்கு அஞ்சு நன்மை கிடைச்சிடும். அலிஃபு லாமு ஹே மீம் தால் அஞ்சல் இருக்கு, அல்ஹம்து நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு அஞ்சு நன்மை கிடைக்கும். அர்த்தம் தெரியாட்டாலும் பரவாயில்லை, அப்ப அர்த்தம் தெரியாவிட்டாலும் ஐந்து நன்மை தரக்கூடிய அளவுக்கு ஒரு வார்த்தை அல்ஹம்து இருக்கு, லில்லாஹிக்கு நன்மை இருக்கு, ரப்புன்னு சொன்னா முப்பது நன்மை கிடைச்சு போயிடும். ஒரு ஹர்ஃபுக்கு ஒரு நன்மை. இந்த இடத்துல கூட மூலத வச்சு விட்டீங்க, இந்த மூலத்துல இன்னும் என்னென்ன கூத்துருக்குன்னு பாருங்க. நல்ல காரியம் நடக்குன்னு வைங்களேன், இந்த சமுதாயத்தில் ரபியுள்ளவள்ல மட்டும் ஓத மாட்டாங்க, வேற வேற நாள்லயும் ஓதுவாங்க. எதுக்கு ஓதுவாங்க தெரியுமா? வீடு குடி போவாங்க, அதுக்கு மவுலுது. நாளைக்கு கல்யாணம், ராத்திரிக்கு மவுலுது. நாளைக்கு சுண்ணத்து பண்ண போறாங்க, இன்னைக்கு ராத்திரிக்கு மவுலுது. வீட்டில் முக்கியமான விசேஷம், இன்னைக்கு ராத்திரிக்கு மவுலுது. மவுலுதுலாம் எதுக்கு? மனுஷன் எழுதின பாட்டுலாம் நல்ல காரியத்துக்கு. குர்ஆன் இருக்கு, அது எதுக்கு? மண்டையை போட்டா குர்ஆன். அல்லாஹ்வுடைய வேதத்தை ஒரு சகோதரர், நாங்க அந்த காலத்துல சொல்லுவோம், நாங்கள் மூழ்கி ஓதுற காலத்திலேயே எங்களுக்கு அது நெருடலா இருக்கும், இது என்னத்தை போட்டு ஓதுறோம், மனுஷன் எழுதுனதுதானே, இருந்தாலும் ஓதிக்கிட்டு இருந்தோம் தெளிவு கிடைக்காத காலத்துல. அப்ப நாங்க மூழுதுக்கு எங்களை கூப்பிடுமோ நாங்க சொல்லுவோம், எங்க கல்யாணத்துக்கு மூழுத ஓதுறீங்களே, அதுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன ஓதலாம்ல, குர்ஆன ஓதினா பரக்கத்து கிடைக்கும்ல. அவரு
என்ன வார்த்தை சொன்னீங்க? எல்லோ ஊடு நினைச்சில கூட கேட்டாரு. இன்னைக்கு நெஞ்சில பசுமரத்தை ஆடி மாதிரி பதிஞ்சிருக்கிறது. சங்கர மண்டலங்கிற ஊர்ல இருக்கும் பொழுது அதை கேட்கும் போது சாட்சியா இருந்த 10 சகோதரர்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. எங்கள்ட்ட கேட்டாரு, என்ன கேட்டாரு? குரான ஓத சொல்றீங்களே, எங்க ஊடு எழவு ஊடா மூத்தான ஊடா? மூத்தான வீட்டுல ஓத வேண்டியது, நல்லதுக்கு ஓத சொல்றீங்களா? என்ன ஆக்கிட்டாங்க பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய கலாம் வந்து எழவுக்கு உரியது, தருத்திரத்துக்கு உரியது, கெட்டதுக்கு உரியது. ஒரு மனுஷன் எழுதின பாட்டு எதுக்கு உரியது? வரக்கத்துக்கு உரியது, நல்லதுக்கு உரியது, மங்களத்துக்கு உரியது, பாக்கியத்துக்கு உரியதுன்னா இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியது கொளுத்த வேணாம்.